Hello everybody, welcome to Easy Vista channel. So, we have random process topic. So, random process topic is a very important topic autocorrelation. So, we will see that topic. And viewers, now we will channel. Marakama vandu first la irundu paaruga, lecture 1 la irundu paaruga, because continuous ah video potutirkom. So lecture 1 la irundu paatha da ungalku puriyum. And oru topic paathona adukku related ana problems, adhe madri vandu previous year questions of TRB, TNEB, GATE idella problems ume nama vandu kandipa paaka porom. Edavadhu oru problems miss pannirundha kuda kandipa kadasila adella nama onna seithu paathiralam. And viewers, நீங்க வந்து இந்த சேனலை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா உங்க फ्रेंड्सக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்கிற bell ஐகானை click பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும். சோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாம். Okay. So correlation function, correlation னா என்ன அப்படினு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். So correlation of two signals is a measure of similarity between these signals. For example, இப்போ வந்து ஒரு ரெண்டு சிக்னலை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டு சிக்னலை எடுத்துட்டு அந்த ரெண்டு சிக்னலில் எவ்வளோ சிமிலாரிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அந்த சிமிலாரிட்டியை தான் நம்ம காரிலேஷன் சொல்கிறோம். சப்போஸ் வந்து நிறைய சிக்னல்ஸ் வந்து எந்த சிமிலாரிட்டியுமே இருக்காது. அட் டைம் T1, T2 நீங்கள் எவ்வளோ தான் எடுத்து பார்த்தாலும் சிமிலாரிட்டியே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறப்ப காரிலேஷன் வந்துட்டு 0 அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ காரிலேஷன் இஸ் நத்திங் பட் இஸ் அ மெஷர் ஆஃப் சிமிலாரிட்டி பிட்வீன் தீஸ் சிக்னல்ஸ். ஏதோ ரெண்டு மூணு சிக்னல்ஸ் எடுத்து அதில் எவ்வளோ சிமிலாரிட்டி இருக்குது, அது எவ்வளோ மேட்ச் ஆகுது அப்படினு பார்க்கறதா correlation. So correlation is of two types. அது வந்து two types இருக்கு. ஒன்னு வந்து autocorrelation, second one is cross correlation. autocorrelation என்ன அப்படினு பார்த்தோம்னா அதோட இன்னொரு நேம் என்ன சொல்வாங்க, self correlation அப்படினு சொல்வாங்க. So cross correlation அப்படினு சொன்னா two signals x and y. So அதாவது இப்போ self correlation என்ன அப்படினா இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டு சிக்னல்ஸ் எடுத்து பார்க்க போகிறதா சொன்னோம். பட் ஆட்டோ காரிலேஷன் அப்படி கிடையாது. ஒரு சிக்னல்லே வந்துட்டு டைம் கொஞ்சம் ஷிஃப்டட் ஆகி, ஃபார் எக்ஸாம்பிள் T1ல் எப்படி இருக்குது, அப்புறம் கொஞ்சம் டைமை ஷிஃப்ட் பண்ணி T2ல் எப்படி இருக்குது, T3ல் எப்படி இருக்குது, அப் டு TN வரைக்கும் ஒரே சிக்னலில் நம்ம வந்துட்டு அதோட மேட்சிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் ஆட்டோ காரிலேஷன். ஸோ ஆட்டோ காரிலேஷனுக்கு தேவையானது ஒரே சிக்னலில் கொஞ்சம் டைம் வேரி ஆகி பார்க்குறது ஆட்டோ காரிலேஷன். கிராஸ் காரிலேஷன் அப்படின்னா ரெண்டு சிக்னல் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அண்ட் ஒய் இந்த மாதிரி ரெண்டு சிக்னல் எடுத்துகிட்டு, ஸோ இந்த சிக்னலுக்கும் இந்த சிக்னலுக்கும் எவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறது தான் கிராஸ் காரிலேஷன். நமக்கு இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, அதாவது கம்யூனிகேஷன் சிஸ்டம் நம்ம சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த ஆட்டோ காரிலேஷன் தான். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஆட்டோகாரிலேஷன் ஃபங்க்ஷன் இது வந்து ஷார்ட்டாக எப்படி சொல்லுவாங்க, ACFன்னு சொல்லுவாங்க. ஆட்டோகாரிலேஷன் ஃபங்க்ஷன் கிவ்ஸ் மெஷர் ஆஃப் சிமிலாரிட்டி. என்னெல்லாம் சொல்லலாம், சிமிலாரிட்டி ஆர் மேட்ச் ஆர் ரிலேட்டட்னஸ் ஆர் கொஹிரன்ஸ். ஸோ எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது, எந்த அளவுக்கு அதுக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஸோ அப்படின்னு பார்க்க போகிறது. பிட்வீன் அ சிக்னல் அண்ட் இட்ஸ் டைம் ஷிஃப்டட் வெர்ஷன். நான் சொன்ன மாதிரி T1ல் ஃபஸ்ட்டு பார்க்கலாம், தென் அதுக்கப்புறம் அதுலேருந்து T2ல் பார்க்கலாம், அப் டு TN வரைக்கும் அந்த டைம் ஷிஃப்ட் ஆகி நம்ம அந்த சிக்னலை வந்து பார்க்க போகிறது தான் ஆட்டோ காரிலேஷன் ஃபங்க்ஷன். ஸோ ஒரே சிக்னலில் வெவ்வேறு டைம் வச்சு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த டைம் வச்சு அதுக்குள்ளே எவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம டெரைவ் பண்ண போகிற அந்த கான்செப்ட் பேர் தான் ஆட்டோ காரிலேஷன் ஃபங்க்ஷன். ஸோ அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R11 ஆஃப் டவ் ஈக்குவல் டு -∞ to ∞ x of t minus tau d tau. ஸோ இப்போ இந்த R11 என்ன அப்படின்னா, அந்த ஒன்னுங்கிறது ஒரு சிக்னலோட நேம். ஸோ இது R11 எடுத்துக்கலாம். இல்லை இப்போ செகண்ட் சிக்னல் அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம், R22. ஸோ என்ன மீனிங்னா ரெண்டுமே ஒரே சிக்னலை தான் நம்ம எடுக்கிறோன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் RXX உங்களுக்கு எப்படினாலும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரே சிக்னல் இருந்தது அப்படின்னா ஆட்டோ காரிலேஷன். அப்போ ஒரே சிக்னலில் உள்ள சிமிலாரிட்டியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதான் R11 ஆஃப் டவ். டவுனா நான் ஏற்கனவே சொன்னேன் டைம் ஷிஃப்டட் அப்படின்னு நான் சொன்னேன். இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா, ஒரு x(t) ஒரு டேர்ம் பார்ப்போம், இன்ட்டு அதே மாதிரி x(t) பார்ப்போம், ஒரு PDF வச்சு பார்ப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், x(t) அதாவது இது ஒரு ரேண்டம் வேரியபிளோட, ஸோ ஒரு சின்ன ஃபங்க்ஷன் டைமில் வச்சு பார்க்குறது. இது என்னது அப்படின்னா t minus tau கொஞ்சம் டைம் ஷிஃப்டட் ஆகி நம்ம பார்க்குறது. ஸோ இப்போ x(t) × x(t minus tau d tau. So where t tau equal to delay parameter, அது என்னலாம் சொல்லலாம், delay parameter or scanning or searching அப்படினு சொல்லலாம். So இப்போ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் நம்ம வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். So the r11 எடுத்துக்கலாம் or xx எப்படினாலும் எடுத்துக்கலாம். Of tau equal to x of t into x of t minus tau d tau. இதே ஃபார்முலாவை இன்னும் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படினா, நான் சொன்னேன்லப்பா இது வந்து rxxன்னு எடுத்துக்கலாம். ஸோ rxxன்னு எடுக்கும்போது ஒரே சிக்னலை தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதோட டைம் ஷிஃப்டட் வெர்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் t1லையும் செக் பண்ண போகிறோம், கொஞ்சம் டைம் கழித்து t2லையும் செக் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இங்கே எடுத்துருக்கோம், which is equal to இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா e of x of t1 into x of t2. So the x of t1 into x of t2 என்னது, correlation between 2 times t1 and t2. So t1 t2ல எவ்வளோ correlation இருக்குது அப்படிங்கிறதான் இதோட மீனிங். ஓகேவா? ஸோ ஒரே சிக்னல் xxங்கிற ஒரே சிக்னல், ஆனால் வெவ்வேறு டைமில் நம்ம செக் பண்ண போகிறோம். இது வந்துட்டு ஜஸ்ட் ஃபார்முலா. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இன்ஃபினிட்டி, ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. இங்கே ஏன்னா ரெண்டு சிக்னல் இருக்குது இல்லையா, ஸோ ரெண்டு டைம் லிமிட் போட்டுட்டு எப்போவுமே எப்படி நம்ம எழுதுவோம் ஃபங்க்ஷன், இப்போ வந்து மீன் எழுதும்போது எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ், fx of x எழுதுவோமா, x into pdfன்னு எழுதுவோமா, அதே தான். பட் இங்கே வந்து x1 x2, ஏன்னா டைம் 1ல் பார்க்கக்கூடிய அந்த வேரியபிள் என்ன சொல்லுவோம் x1, டைம் 2ல் பார்க்கக்கூடிய வேரியபிள் x2. இங்கே fx of t1 கமா x of t2 எப்போவுமே எப்படி எழுதுவோன்னா f இந்த கேபிட்டல் எக்ஸை கீழே எழுதிட்டு இந்த எக்ஸை ப்ராக்கெட்டில் எழுதுவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து டைமை மென்ஷன் பண்ணுறோம், அவ்வளோதான். fx of t1ல என்ன இருக்கும், t2ல எவ்வளோ இருக்கும், ஸோ மென்ஷன் பண்ணுறோம். வேர் இதான் அதோட ஃபார்முலா. ஸோ வேர் இந்த fx of t1 கமா x of t2 இஸ் த செகண்ட் ஆர்டர் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் ப்ராசஸ். ஸோ எதனால் செகண்ட் ஆர்டர்னு சொல்கிறோம், ஸோ டைம் 1 டைம் 2, ஸோ ரெண்டு இதை நம்ம இதில் சொல்லியிருக்கோமா. ஸோ இது ஒரு இது மட்டும், இப்போ x1 மட்டும் எடுத்துருந்தோன்னா இது ஃபஸ்ட் ஆர்டர், ஸோ x2 எடுத்ததுனால இது செகண்ட் ஆர்டர். ஓகேவாப்பா? ஸோ இப்போ உங்களுக்கு ஆட்டோ காரிலேஷன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அதாவது ஆட்டோ காரிலேஷன் மீன்ஸ் ஒரே சிக்னலை டைம் ஷிஃப்டட் வெர்ஷனில் எவ்வளோ சிமிலாரிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறது தான் ஆட்டோ காரிலேஷன். ஓகே, ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பார்த்தோன்னா ஆட்டோ காரிலேஷன் ஆஃப் அ ஸ்டேஷனரி ப்ராசஸ் எக்ஸ் ஆஃப் டி இஸ், ஆட்டோ காரிலேஷன் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா நமக்கு தெரியும், ஆர் எக்ஸஸ் ஆஃப் டவ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் டவ். எக்ஸ் ஆஃப் டி அதோட டைம் ஷிஃப்டட் வெர்ஷனில் டி ப்ளஸ் டவ், இதான் அதோட ஃபார்முலா. ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோ காரிலேஷன் ஃபங்க்ஷன் ஆர் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் டவ் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன் ஆஃப் டவ். ஸோ ஈவன் ஃபங்க்ஷன் ஆஃப் டவ்ங்கிறதுனால அது எப்படி இருக்கும், ஆர் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் டவ் ஈக்குவல் டு ஆர் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் மைனஸ் டவ். நம்ம பார்த்துருப்போம் பிடிஎஃப்ல ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்லேயே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, இந்த காஷியன் இதிலலாம் பார்த்துருந்தப்போ உங்களுக்கு வந்து கிராஃப் இப்படி பார்த்துருப்பீங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த இது ஃபுல்லாக ஈவனாக இருக்குன்னு பார்த்தோமா, ஸோ இந்த வேல்யூ எப்படி இருக்கோ அதே தான் இதுவும் அதுவும் ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்துருப்போம். ஸோ இப்போ இங்கே வந்து t1 எடுத்துட்டோம் அப்படின்னா இதுவும் t1, இது மைனஸ் t1, இது ப்ளஸ் t1னா இந்த 0லேருந்து t1 எவ்வளோ இருக்கோ அதே தான் 0லேருந்து இந்த ப்ளஸ் t1ம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை தான் இங்கேயும் சொல்கிறோம், இந்த இது வந்து சிமெட்ரியாக இருக்கும், இந்த வேல்யூவும் சிமெட்ரியாக இருக்கும், இங்கேயும் அதே தான். சிமெட்ரியாக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த மைனஸ் இந்த இடத்துல உள்ள மைனஸ் நெகட்டிவாக இருக்கிறதும் இந்த பாசிட்டிவாக இருக்கிறதும் ஈக்குவலாக இருக்கும், அதான் வந்து சிமெட்ரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டோ காரிலேஷன் இஸ் அ சிமெட்ரிக்கல் ஒன். Next, rxx of tau has its maximum magnitude at tau equal to 0. ஸோ இது நம்ம ஃபுல்லாக முன்னாடி இருந்தே பார்த்த மாதிரி பிடிஎஃப்ல உங்களுக்கு எப்படி இருக்கும், இட் இஸ் அ நான் நெகட்டிவ் குவான்டிட்டி. ஸோ அதே மாதிரி இதுவும் எப்படி தான் இருக்கும், நான் நெகட்டிவ் குவான்டிட்டி. ஸோ வந்துட்டு 0 விட அதிகமாக தான் இருக்கும், அதுக்கு கீழே இருக்காது. இட்ஸ் அன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ மாடுலஸ் ஆஃப் tau வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு rxx of 0. Next one property, third property என்ன, the mean square value of the process obtained by putting tau equal to 0 in equation 1. So இதான் equation 1 நம்ம என்ன பார்த்தோம், equation 1 என்ன பார்த்தோம், so r xx of tau equal to e of x of t into x of t plus tau. இதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் டவுக்கு பதிலாக 0 போடுறோம். இது வந்து நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸில் இந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். டவுக்கு பதிலாக நம்ம 0 போட்டோன்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும், ஆர் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் இங்கே 0 போடுவீங்க, எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் டவுக்கு பதிலாக 0, இப்போ டி ப்ளஸ் 0. ஸோ இப்போ ஆர் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் டி. இதை என்ன சொல்கிறாங்க, மீன். ஸோ மீனோட வேல்யூ, அதாவது மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் த ப்ராசஸ் அப்டைன் பை இந்த tau equal 0 போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். So இதான் அந்த 3 properties, இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. So auto correlation function வச்சு தான் இனிமே அடுத்து பார்க்க போற டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும். So இந்த டாபிக்ஸ் நல்லா தரவா பார்த்துக்கோங்க. Next வர டாபிக்ஸ்ல நமக்கு நிறைய problems இருக்கும். Problems நம்ம solve பண்ணலாம். So continuous-ஆ அந்த சேனலை பாருங்க. உங்க friends-க்கு share பண்ணுங்க. So next class-ல ஒரு புது டாபிக் பார்க்கலாம். Bye bye.